I'm
மறந்து போச்சுன்னா மனவியா
ಲಕ್ಷ್ಮಣ ಯೋಗೇಂದ್ರ ಸಿದ್ಧಾಂತ ಜಯ 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 ಜಯ
கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒரு பகவான்
வேற யாரும் இல்லை. அதனால்தான் சுவாமி விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம், அவருடைய ஸ்வரூபம் சுகின சியாம மாதவ அர்ஜுனன். அதனால நீலமேகி நீலமேக வண்ணன், கார் மேக வண்ணன் அப்படின்லாம் சொல்லக்கூடியதான. அப்படி அவருடைய ஒரு ஸ்வரூபம் மேகஸ்வரூபம், எப்படி கணஸ்வரூபம், கணா கணா கணான சப்தத்துக்கு மேகம்னு அர்த்தம். அப்படி மேகம் போன்ற மேகசியாமம் பீத கௌசேய வாசம்னு சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹயக்ரீவன் விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரானன பக்ததீஷம். விஸ்ரானன்னா அருள், எது நமக்கு விஞ்ஞானம், விசேஷன ஜானம், எப்பேற்பட்ட ஜானம், அங்காணி வேத அங்காணி வேதா சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தர புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யாக்கேதா சதுர்தச அப்படின்னு 14 வித்தைகள், 14 வித்தையே அதிபதியாயிருக்கக்கூடிய இவன் விஞ்ஞான விஸ்ரானன அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய அருள் புரிபவன் எம்பெருமான் விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீட்சம். அப்படியே கட்டுண்ட கண்ணினின் இருக்காம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயர், ஏன்னா அம்சாம்சி பாவத்தில் நமக்கு தீட்சை எப்படி ஏற்பட்ட நன்கு நம்ப முக்தெல்லாம் பத்தர் முக்தர் நித்யாளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை அருள வேண்டும் என்ற தீட்சையோடு இருக்கக்கூடியவன் ஈக்ஷண சமர்த்தன், வீக்ஷணத்தோடு இருக்கக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடியவன் விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீட்சம். ஏன்னா தயாநிதி தேகபிரதாம் சரண்யம், தயாநிதி ஏன்னா கடல் தய நமக்கு தயதான், அவனுடைய அவினாபூதமான தயை, அவனுடைய தயை இருக்கு. அவன் பாருங்கோ எம்பெருமான் வாத்சல்யத்தை காட்டினான் தயை காட்டினான் ஒரே இடத்துலயே, அது நிருசிம்மாவதாரத்தில் பார்க்கலாம் பரிவு. அந்த தயையை பாருங்கோ, தயைக்கு நக்ஷணம் பெரிவா பரதுக்க அசகிஷ்ணுத்வம் தயை, பரதுக்க துக்கித்தம் தயன்னு ஒருத்தர் சொன்னான். அது சுவாமி தேசியன் சாகிற பரதுக்க பிரகானே இச்சா அப்படின்னா, அவனுக்கு ஞானம் வரல அப்படின்னு கஷ்டப்படுறான். அந்த ஞானம் வருவதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை அவனுக்கு கொடுத்து அதுலேருந்து ஞானத்தை பெறுவதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை கொடுத்து அதுலேருந்து ஞானத்தை சம்பாதனம் பண்ணணும், அதுதான் தய. அவன் ஞானம் கஷ்டப்படுற, ஞானம் இல்லாத கஷ்டப்படுறான், ஞானமே இல்லை அவனுக்கு, ஞானமே இல்லை, ஞானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இது தயாக, அதுக்குத்தான் ஆதரவு தய அப்படின்னு லட்சுமணன் சொல்லுவான். என்னன்னா ஒரு அந்த தெருவில் இது உண்டு வாச திண்ணை, பெரிய திண்ணை சின்ன திண்ணைன்னு இருக்கும், அந்த திண்ணையில் இப்போ பால்கனின்னு சொல்கிற மாதிரி அப்போ அந்த காலத்தில் பால்கனி அதான் மழை, அதுவும் தென்னெண்டை பார்க்க வீடு இருந்தால் நல்லா இருக்கும், ஜம்முன்னு காற்று வாங்கி கிராமாந்தரத்தில் உட்காந்து பார்த்தா தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும், அதில் மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோ, அவன் போகிறான்னா அந்த இடத்துல ஒதுக்கிடுவான், சரி ஏதோ ஒதுக்கிட்டு போகிறான், ஆதரவு சரிப்பா நீ சேர்த்துனா இங்கே இருந்துட்டோம் போ, மழை பெய்ஞ்சிட்டு நீ அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுப்பான். ஆனால் அங்கே அதே தய எப்படின்னா அவனுக்கு உள்ளம் குளிர சூடாக காப்பியோ பாலோ கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து மாத்திட்டு அப்புறம் நீ போட அவங்க அதுக்குன்னு சொன்னா இது தயன் லட்சணம் சொன்னா, அதுதான் பரதுக்க பிரகானே இச்சா. சுவாமி தேசிகன் சாய்கிற எல்லாம் பரதுக்க துக்கியத்துனா அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறான், இவன் ஜபம் பண்ணிட்டு இருந்தா அவன் கஷ்டம் போயிடுமா, போகாது. அப்ப அதுக்கு சொல்லச்சே பரதுக்க பிரகானே இச்சா. சுவாமி தயா சதகம் 100 சதகம் அசிதில கரணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தோ பபிட கமன யோகே வாசம் ஆசாதேயம் விஷயதி சபிதேஷு வியங்கயஸ்து பிரசீதை மது மதன தய மது மதன தயத்வாம். ஏன்னா மது கைட்டவரை அழித்த அவன் அழிக்கலாம் நம்ம இருக்க மாட்டோம், வேதத்தை கொண்டு போயிட்டான்,
மது மதன கயேத்வாம் வாரிதாரா விசேஷைன்னு சுவாமி சாதிக்கிறார். அங்க வாரிதாரா விசேஷைன்னு சொல்லச்சு அந்த நீர்நிலையானது நல்லவன் கெட்டவன் படித்தவன் பாமரன் எதுவும் பார்க்காத அந்த நீர்நிலை உடையது எப்படி நமக்கு உதவுகிறதோ அந்த மாதிரி உதவுறதா அது தைரிய லட்சணம் பரதுக்க பிரகானே இச்சா. இங்க கரணம் போட்டு அசித்தில கரணேஸ்மின், இந்த கரணம்னா வியாபாரம், திரிகரணம் மனசு வாக்கு காயம். அதான் எம்பெருமானை அவனை தொழுவதற்கு அவனை பக்தியோட நாம் அவனை காண்பதற்கு கரணம் அவசியம். கரணம் மூணு கரணம். அதனால இது என்ன மனசு வாக்கு காயம். அதுல அசிதில கரணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தம். நம்ம விருத்தி எப்படி இருக்கான் சுவாசம் அழியவில்லாத இதுல இந்த கரணத்துல வியாபாரத்திலே இருக்குன்னு சொல்லி சுவாமி சாய்கிற அந்த பிரகானே ஈச்சா பிறருடைய கட்டத்தை போக்குவதற்கு எவ்வழி உண்டோ அவ்வழியை செய்து அவனுக்கு உபகாரமா இருக்கக்கூடிய எதுவோ அதுதான் தயை அப்படின்னு சொன்ன. அதுதானே உண்மை. உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்குன்னு கலைவதான் நட்புன்னா. அதனால நட்பு அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நட்பு, அந்த மாதிரி ஒரு தயை அப்படி இருக்கு. அப்படி எம்பெருமானத்துல முகசக்கியம் பண்ணிட்டான். எப்படிப்பட்ட நட்பு ஐவரானோன்னு அவன் வந்து அந்த ஜாதி பார்க்கல, அவன் அகடித்த கட்ட அவன் யாரு நட்பு தான் பிரதானம். அந்த மாதிரி அவன் பண்ணான். அந்த மாதிரி நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருந்தான் ராமாவதாரத்தில் ஞான கல்வி கடவுள். அப்படி இருக்கக்கூடியதான தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் சரண்யம். ஏன்னா சரணாகத வத்சரன் சரண் தேகபிருதாம் தேவர்கள்லாம் தெரிக்கக்கூடியதான இப்ப ஏற்பட்ட சரீரம் ஹயக்ரீவன். ஆனா ஏன்னா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாம் என்று ஆண்டான். அதனால தேவாதி தேவன் ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தயாநிதி தேகபிருதாம் சரண்யம் எப்பனா கோவிந்தேதி ஆக்ராந்தது அவர் சொன்ன சரண்யம் ஓடி வந்தா காப்பாத்தினான் எல்லாரையும் காப்பாத்து. இந்த பிரகலாதனை காப்பாத்தின மாதிரி வேற யாரையும் காப்பாத்தலாம் அப்படி சொல்லலாம். அவனுக்கு எவ்வளோ இடுக்கன் அப்படி அந்தந்த இடத்துல காப்பாத்தினேன். ஏன்னா அவன் எம்பு நம்மளை ஆசிரித வியாமோகன் ஆசிரித ரக்ஷகன் ஆசிரித வியாமோகன் மாலைய மணிவண்ணன் ஆசிரித ரக்ஷகன் அவனின் சொரூபமே அதான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தயாநிதி தேகபிரதம் தேவம் ஹயக்ரீவம் அந்த அந்த தேவனை அப்பேற்பட்ட ஹயக்ரீவனை பிரபத்தியே அடைகிறேன். அடைஞ்ச என்னாச்சு வாகர்த்து சித்திஹேதோ படத்த ஹயக்ரீவ சம்சுதி பக்தா கவிதார்க்கி கேசரனா வேங்கட நாதேன விரச்சிதான் ஏதாம் விரச்சிதான் இந்த ஏன்னா இவர் ரெண்டாம் முதல்ல வண்டியை படிக்கிறார் மந்தாகினியும் மந்த இத்தும் சமந்தி அப்படியே சொல்லிட்டு வர பெருமானுடைய ஞானத்தை அவர் எப்பேற்பட்டவர் அவர் குண நலங்களை சொல்லி அவன் என்ன ராம் நிர்மிதானாம் தபசாம் விபாகா பிரத்யேகர நிஷேத சம்பதோமே சமீதி அப்படின்னு நிறைய ஆய்கிர சோத்திர அர்த்தத்தை சொல்லிட்டு போனா எனக்கு ஆகும் சொல்லிட்டே போலாம். அந்த இந்த முக்கியம் அந்த அயக்கிரிவன் தான் பிரதானம். அப்படிக்கு அந்த பிரதான ஞான கடவுள்ன்றத எல்லாரும் சொல்வா ஞான மன்விச்சே மகேஸ்வராது சரஸ்வதி தான் கல்வி கடவுள் அப்படின்னா லோக விவகாரம் இருக்கு அதுக்கெல்லாம் அவெல்லாம் நன்கு விபதேசிக்கக்கூடிய நன்கு பிரகாசிக்கக்கூடிய அருளை பொழிந்த பெருமை இந்த அயக்கிரீவனை சாரும். அதனால தான் வியாசாதயோபி வியபதேஷ்ய வாஜா ஸ்முரந்தி நன்கு பிரகாசிக்கின்ற எப்படி தவசக்தி லேசை உன்னுடைய அருளாலே லவலேச கணானவகா உன்னுடைய கடைக்கண் பார்வை உன்னுடைய அதனாலே கொஞ்சம்தான் அருள் மொத்தத்தையும் கொடுக்க வேண்டாம். அப்படி அவனுடைய அருளாலே அவர்கள் வந்து எப்படி வந்த அவன் என்ன சொன்னார் தாக்ஷிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி. ஏன்னா ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராது ஸ்ரீயமிச்சேத் உதாசனாது ஞானம் அன்பிச்சேத் மகேஸ்வரா மோட்சம் இச்சேத் ஜனார்த்தனா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஞான கடவுள் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றா. அப்படிதான் அவெல்லாம் பிரகாசக்கூடிய சரசிஜாசன தர்மபத்னி சரசிஜா கமலாசன
அப்படி அவனுடைய பத்னியான சரஸ்வதி தேவி கூட கல்வி கடவுள்னு சொல்லக்கூடியதான அந்த சரஸ்வதி தேவி கூட உன்னருளாலே பிரகாசிக்கல. எம்பெருமானுடைய ஐந்திரியவனுடைய அருளாலே பிரகாசிக்க பிரகாசிக்கவர்கள் அந்த மாதிரி அவனை நாம் நன்கு வணங்கி வழிபட்டு அவன் அருளை பெற்று நன்கு ஞாதாவாக படிப்பாளியாக வித்வானாக. இந்த வித்வான் சப்தத்துக்கு ஹித பிரவிருத்தி ஹைத நிவர்த்தி, நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கெட்டதை செய்யக்கூடாது நிவர்த்தி அப்படின்னு சொல்லி, அதனால அந்த மாதிரி எல்லாரும் பிரகாசிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பவன் எம்பெருமான் அவனை மனத்தாலும் வாயாலும் வணங்கி வழிபட்டு அவன் அருளை பெற வேண்டி விடுகிறேன். கவிதாலி சிம்மாய கல்யாண குணதாரணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. எங்களுக்கு பாக்கியம் எந்த ஊர்லயும் எம்பெருமான் என்று தெரிஞ்ச அந்த தெரிஞ்சுதான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணால தோத்து அந்த பெருமாள் தான் பிராதான்யாங்க. ஆமா 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 கேடா கேடா
ترجمة